சங்கம் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய நண்பர்கள் வராங்க, வந்து அவங்களோட அனுபவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் அந்த நண்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்கம்மா? அகிலா தேவி. சரிங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? திருச்சியிலேருந்து வரேங்க. எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டுருக்கீங்கம்மா? 6 வருஷமாக வந்துட்டு. சரிங்கம்மா, நீங்கள் முதல் முதல்ல இங்கே வந்தப்போ ஐயாவை சந்திச்சிங்களா? கண்டிப்பாக. சொல்லுங்கள். சொல்லுங்கள். நான் வயலூர் முருகர் கோயிலுக்கு ரொம்ப போயிட்டுருப்பேன். அப்போ ஒரு தடவை கேலண்டர் எனக்கு வயலூரில் கிடச்சிது. கிடச்சப்போ அன்னைக்கு நைட்டு எனக்கு கனவுல ஒரு அரங்க மகா தேசிக சுவாமிக்கு என் கனவுல வந்திருந்தேன். சரி, அவரை சந்திக்கணும்னு ஒரு விருப்பத்தில் ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தேன். பார்த்தப்போ அப்போ என் பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அது அது மாதிரி ஒரு நல்லபடியாக எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. சரிங்கம்மா, நீங்கள் இங்கே முதல் முதல்ல வந்து ஐயா சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கம்மா? இது மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சிருப்பீங்க, அங்கே இல்லாத இப்போ உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கம்மா? நான் முருகரை கும்பிட்றவாசி எனக்கு அவரை பார்க்குறப்போ முருகரை பார்க்குற மாதிரி, அவங்கள பார்க்குறப்போ முருகரையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். சரிங்கம்மா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக. அதில் ஒரு மாற்றமாக வந்து உங்கள் இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது சொன்னீங்க, என்ன சொல்லுங்க? அதில் ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா, என்னோடய ரிலேஷன் எல்லாமே 100 சவரன்ஸ் நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு போட முடியாது. நான் சும்மா ஒரு சேலஞ்ச் ஆட்டாக மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், எல்லா மாப்பிளையோட என்னோடய மாப்பிள்ளை வந்து சேலரி கூட வரணும், இறைவனால் ஒரு சேலஞ்சு இறைவன்ட்டு அது வச்சுருக்க கூடாது நான். ஆனால் அவர்கிட்ட அப்படி நான் ஒரு சேலஞ்ச் ஆட்டை வச்சுக்கிட்டேன், எல்லா மாப்பிள்ளையோட என் மாப்பிள்ளை சம்பளம் கூட வரணும், ஆனால் நான் சவரன்ஸ் அந்த அளவுக்கு என்னால் போட முடியாது, இது செய்ய முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டு நான் வந்தேன். ஆனால் இறைவன் வந்து அதை ஒரு ஷிப்பில் மாப்பிள்ளை அமைஞ்சார், எல்லா மாப்பிள்ளைங்களோட என்னோட மாப்பிள்ளை சம்பளம் கூட. இது வந்து ஒரு பெரிய மிராக்கி. சரிங்கம்மா, இப்போ நீங்கள் ஓங்காரக்குடியில் ஆசனை பார்க்குறப்போ ஒரு முருகனையே பார்க்குறத சொன்னீங்கம்மா, அவங்கள பற்றின நிறைய அவங்க நிறைய ஸ்பீச் பண்ணியிருக்காங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக. அவரோட இதில் முதல் வந்து அவரை பின்பற்றணும்னு நான் என்பியை வந்து விட்டுட்டேன், உலால மறுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் விட்டுட்டேன். ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் அன்னதானம் வந்து நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்கம்மா, ஏன்னா எப்போல்லாம் அன்னதானம் செய்வீங்கம்மா? வந்து பணமாக கட்டிடுவேன், அப்புறமேட்டு பார்க்குறவங்களுக்கு எதாவது என்னால் முடிஞ்சது யாரும் எட்ட கேட்டாங்கன்னா பணமாக கொடுத்துறது. சரிங்கம்மா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. இறைவனை நம்பினா கைவிட மாட்டார். ரொம்ப நன்றிங்கம்மா, அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.